அனைத்து மனநோய் மற்றும் போதை பழக்க சிகிச்சைகளுக்கு சாதித்யா மருத்துவமனை பல்லாவரம். அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன நிம்மதியா தூங்கவே விட மாட்டீங்க போலயே. இப்படிதாங்க முதலமைச்சருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு புது புது பஞ்சாயத்துகள் கிளம்பிக்கொண்டே இருக்க, இப்ப லேட்டஸ்டாக மூன்று அமைச்சர்களுக்கிடையே ஒரு முக்கோண பஞ்சாயத்து வெடிச்சிருக்குங்க. ஒரு பக்கம் பிடிஆர் ஒரு கருத்தை வந்துட்டு பேச, இன்னொரு பக்கம் அதற்கு பதிலடி ஐ பெரியசாமி அவர் கொடுக்க, இதுல புதிதாக துரைமுருகன் அவரும் இணைந்து கொள்ள, இப்படியாக திமுகக்குள்ளார இந்த புது வெடிதான் மிகப்பெரிய அளவுல தகித்து கொண்டே இருக்கு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா எதனால இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு, ஏன் அப்படி மாறி மாறி பேசிக்கிறாங்க, என்னதான் திமுகக்குள்ளார அரங்கேறி கொண்டிருக்கு, நிறைய பின்னணிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராட்சசன் போல பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு துரைமுருகன் தெரிவிச்சிருக்காரு. இதை ஒட்டி பாஜகவுடைய வேகத்தை தடுக்க சில வியூகங்களும் திமுகல வகுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அவை என்ன? இப்படியாக நம் முன்பு இருக்கிற இந்த ஒட்டுமொத்தமான தகவல்களுடைய முழுமையான பின்னணியை விவாதிப்பதுதான் இன்றைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போலாம். பிடிஆர் அட்டாக், ஐபி பதிலடி, திமுகவின் புது வார். என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா இவங்கெல்லாம் ஏற்கனவே கூட்டுறவு சங்கங்கள்ல தலைவராக இருந்திருக்காங்க. எப்பவுமே எனக்கு கூட்டுறவுத்துறையில தனிப்பட்ட வகையில ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குங்க. கொள்கை மற்றும் வரலாற்று ரீதியாக நம்முடைய கூட்டுறவுத்துறை சிறப்பா இருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா தினமும் கடத்தல்கள் அதிகரிப்பதாகவும் ரெய்டுகள் நடத்தப்படுவதாகவும் தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கு. ஒரு நிதியமைச்சராக எனக்கு வந்துட்டு கூட்டுறவுத்துறையுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை அப்படின்னு பேசினது யாருன்னா நம்முடைய நிதியமைச்சரான திரு பழனிவேல் தியாகராஜன். மதுரையில கூட்டுறவுத்துறை சார்பாக நடந்த ஒரு கூட்டத்துல தான் நவம்பர் 17ஆம் தேதி தான் இப்படியாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வெடியை கொளுத்தி போட, இதுதான் ரொம்பவே கூட்டுறவுத்துறையுடைய சிட்டிங் அமைச்சரான சீனியர் அமைச்சரான திரு ஐ பெரியசாமி அவர் ரொம்பவே சீண்டி இருக்கு. உடனடியாக அடுத்த தினமே நவம்பர் 18ஆம் தேதி அவர்கிட்ட இருந்து பதிலடி வந்திருக்குங்க. கூட்டுறவுத்துறை திட்டங்கள் மூலமாக மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம். இதுல ரேஷன் கடையே தெரியாதவர்கள் திருப்தி அடையவில்லை அப்படிங்கிறது குறித்தெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லைங்க. நாங்க வெளிப்படை தன்மையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் செய்யும் வேலையால 7 கோடி மக்களும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திருப்தி அடைந்தால் போதும், வேறு யாரும் திருப்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மிக கடுமையாகவே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாரு சீனியர் அமைச்சரான திரு ஐ பெரியசாமி. அதோடு அவருடைய கோபம் குறையலைங்க. நான் வந்துட்டு 50 ஆண்டுகால அரசியல்ல இருக்கேன், அமைச்சர் திரு சக்கரபாணி 35 ஆண்டுகால அரசியல்ல இருக்காரு, 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நாங்க சுயநலத்துக்காக அரசியலுக்கு வர கிடையாதுங்க, மக்களுக்கு நன்மை செய்யதான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு விடாம போட்டு தாக்கியிருக்காரு சிட்டிங் அமைச்சரான ஐ பெரியசாமி. சரி, இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்த அதே நேரத்துல புதிதாக இன்னொருத்தரும் இதே துறைய சீண்டி இருக்காருங்க. ஐ பெரியசாமி துறையை சீண்டிய துரைமுருகன். காட்பாடியில் அரங்கேறிய அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவில் மைக் பிடித்த சிட்டிங் அமைச்சரான திரு துரைமுருகன், சில கூட்டுறவு சங்கங்களுடைய தலைவர்களும் செயலாளர்களும் சேர்ந்தா இந்தியாவையே அவங்க வந்து கொள்ளையடிச்சிருவாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பார்த்தோம்னா 90 விழுக்காடு பேர் வந்துட்டு பணியாளர்கள் நேர்மையா தான் இருக்காங்க, மாற்றுக்கருத்து கிடையாது. ஒரு சில தவறுகளால நல்ல திட்டங்களை தரக்கூடிய கூட்டுறவு சங்கங்களுடைய பெயர் தான் கெட்டு போகிறது அப்படின்னு அவரும் தன் பங்குக்கு போட்டு தாக்கியிருக்காருங்க. ஐ பெரியசாமியை டார்கெட் செய்த பிடிஆர் மற்றும் துரைமுருகன் பின்னணி என்ன? காரணங்களும் விளக்கங்களும். திரு ஐ பெரியசாமி அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியில மிகப்பெரிய சீனியர். அது மட்டும் கிடையாது, அவர் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், மிக முக்கியமான ஒருத்தர். அவருடைய துறையில இருக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டுறதுன்னா நேரடியாக அவர்கிட்டயே சொல்லிடலாம். ஆனா திரு பிடிஆர் பேசியது, ஓபனாக பேசியது சரியானதாக இல்லை. குறிப்பாக அவருடைய அந்த டோன் இருக்கு இல்லைங்களா, அவருடைய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது
சீனியர்களை ரொம்பவே வந்துட்டு முகம் சுழிக்க வைக்கிறது. அது சீனியருடைய, குறிப்பாக ஐ பெரியசாமி அவர்களுடைய ஈகோவையும் டச் பண்ணிடுச்சு. அதே கூட்டத்தில் திரு சக்கரபாணி அவரும் இருந்தார். ஸோ சீனியர்களுடைய ஈகோவும் டச் பண்ணவும் தான் உடனடியாக அந்த கூட்டத்தில் பொங்கி தீர்த்து விட்டார் ஐ பெரியசாமி. ஒரு சீனியர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசியதால தான் இப்படியான பதிலடிகளும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஐபியோடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள், குறிப்பாக தெற்குல இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள். இதற்கு நிதியமைச்சரான திரு பழனிவேல் தியாகராஜன் அவருடைய அதி தீவிரமான மதுரை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களோ, எங்க எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம மிக இயல்பாக கூட்டுறவுத்துறையை வளர்ச்சி நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் பேசினாரு. ஏன்னா அந்த கூட்டத்திலேயே கூட பார்த்தோம்னா கூட்டுறவு சங்கங்களை முழுமையான கணினி மயமாக்காமல் இருப்பதால தான் பல பிரச்சனைகளும் ஏற்படுது. நடமாடும் ரேஷன் கடைகள் உரிய நேரத்திற்கும் போறது கிடையாது அப்படின்னு சில விஷயங்களை வந்துட்டு அவர் பதிவு செஞ்சாரு. அதாவது டெக்னிக்கலான விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம், அதை வந்து இன்னும் வேகப்படுத்தணும் அப்படின்னு தான் அவர் பேசினாரு. பொதுவா சொன்னதை ஐ பெரியசாமி அண்ணன் வந்துட்டு பர்சனலாக எடுத்துக்கிட்டாரு. இதுதான் இவ்வளோ பஞ்சாயத்துக்கு காரணமாக போயிடுச்சு. அதுக்காக ஓப்பன் கூட்டத்திலேயே சீண்டும் விதமாக அவர் வந்து பேசியது அந்தளவுக்கு சரியாக இல்லை அப்படின்னு தங்கள் பங்குக்கு தங்கள் நியாயங்கள்னு சில விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. மந்திரிகள் மோதல் போஸ்டிங் பஞ்சாயத்து. நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பல்வேறு மாவட்டங்கள்லையும் ரேஷன் கடைகளில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருந்துகிட்டு இருக்குங்க. அதாவது பார்த்தோம்னா விற்பனையாளர் அப்புறம் கட்டுநர் இந்த பணியிடங்கள்லாம் காலியாக இருக்கு. இது சம்பந்தமாக பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு இது சம்பந்தமாக கூட்டுறவுத்துறை சார்பாக சமீபத்தில் ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டதுங்க. அதாவது நேரடியாக நேர்முக தேர்வு வைத்து போஸ்டிங் போடுவது. அதே நேரத்தில் இந்த போஸ்டிங்கும் பார்த்தோம்னா மற்ற தேர்வுகள் போல அந்த வழிமுறைகள் இதில் வந்துட்டு கையாளப்படணும் அப்படின்னு பலரிடமிருந்தும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் காசு வாங்கிட்டு மிகப்பெரிய அளவில் பைசா வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க, வேண்டப்பட்டவங்களுக்கே போட்டுடுறாங்க அப்படின்ட்டு ஒரு நிறைய புகார்கள்லாம் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இதில் பார்த்தோம்னா சமீபத்தில் கூட பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவரும் கூட ரேஷன் ஊழியர்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு அவருமே ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாருங்க. ஒரு சிறு உதாரணம். இப்படியாக அந்த வழிமுறைகள் வேணும்னு பலர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பெரும்பாலான அமைச்சர்கள், குறிப்பாக கூட்டுறவுத்துறை சார்ந்த சிட்டிங் அமைச்சரான திரு ஐ பெரியசாமி அவர்களுடைய தரப்பினர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய திமுகவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் பங்காற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான். தொண்டர்கள் அதாவது கட்சிக்காரங்களுக்கு இப்படியாக ஏதாவது வந்துட்டு நம்ம போஸ்டிங் போட்டு கொடுக்கறது தான் அவங்களுடைய தொண்டுக்கு வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். குறிப்பாக பார்த்தோம்னா அவங்களுடைய குடும்பத்தினருக்கு இப்படியான வேலைகள் கிடைக்கிறப்ப அது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் நேரடியாக நேர்முக தேர்வு உள்ளிட்ட இதை மட்டும் வைத்து அதே நேரத்தில் அவங்களுடைய சீனியாரிட்டி இதெல்லாம் பார்த்து வந்துட்டு போஸ்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அதே நேரத்தில் பைசா வாங்காமல் கட்சிக்காரங்களுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்னு எழுதப்படாமல் ஒரு வாய்மொழி உத்தரவும் வந்துட்டு போடப்பட்டிருந்ததுங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா ஆட்சியிலையுமே அவங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு, கட்சியுடைய வெற்றிக்காக உழைத்த அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் இதுலேயும் பண்ணோம். ஸோ அதையே தான் இங்கேயும் வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் எல்லாவற்றையுமே அந்த சிஸ்டம்குள்ளார கொண்டு வந்து வரைமுறைக்குள்ளார கொண்டு வரணும், வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்லாம் வந்துட்டு பேசுவது பொதுவாக பேசுவதற்கு சரியாக இருக்கும். ஆனால் கட்சி அப்படின்னு வரப்ப தேர்தல் நேரத்தில் உழைப்பவர்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தணுங்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த முறை தான் சரியாக இருக்கும். கட்சியில் மிகப்பெரிய அனுபவம் இருக்கக்கூடிய சீனியருக்கு இது நல்லா தெரியும். ஆனால் இதை வந்து சில ஜூனியர் அமைச்சர்கள் புரிஞ்சிக்காமல் சில விஷயங்களை கிளப்புறாங்க. அதிலிருந்து இந்த பஞ்சாயத்துகள் வேறு வகையில் வெடிச்சிருக்கு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் மூச்சு விடாமல் பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது இதுவும் ஒரு ரோல் வகிக்கிறது அப்படின்னு பகிர்ந்துக்கிறாங்க. இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள். துரைமுருகன் விமர்சனத்துக்கு பின்னுள்ள அரசியல்
திமுகக்குள்ளார பார்த்தோம்னா சமீபத்தில் தான் உட்கட்சி தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சது. ஆனாலும் கூட எதிர்காலத்தில் முக்கியமான பதவிகள் வரணும் அப்படிங்கிற ஒரு போட்டா போட்டி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. இது தலைமை பீடம் வரை அந்த கோர் டீம் அங்கே வரைக்குமே இது வெளிப்படவும் தவற கிடையாது. முக்கியமாக பார்த்தோம்னா திமுகக்குள்ளார சமீப காலமாக தெற்கு வடக்கு அப்படிங்கிற ஒரு உள்ள அரசியலும் சத்தம் இல்லாமல் ஒரு வார் வந்து ஓடிக்கொண்டே இருக்குங்க. இப்போ திமுகவுடைய மிக உயர்ந்த பதவியில் பொதுச் செயலாளர் பதவியில் திரு துரைமுருகன் அவர் இருக்கார். அதே நேரத்தில் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக திரு ஐ பெரியசாமி அவர் இருக்காருங்க. அவர் வடக்கு, இவர் தெற்கு, ஒரு சின்ன விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு முக்கியமான ஒரு பதவி வாரிசுக்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒரு முக்கிய பதவி கிடைச்சிட்டா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்ந்து கொண்டிருக்க ஆலோசனைகள் வழங்குவது, இப்படியாக சில ஓய்வுகள் தேவை அப்படின்னு துரைமுருகன் அவர்களுடைய தரப்பிலிருந்து அவ்வப்போது இப்படியான ஒரு செய்தி தலைமையில் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு ஒழித்து கொண்டே இருக்கும். ஸோ எதிர்காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு வரும் பட்சத்தில் அது கட்சியுடைய சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பதவி திரு ஐ பெரியசாமி அவரை நோக்கி வருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இங்கே தாங்க சில ட்விஸ்ட்டுகளே இருக்கு. சிட்டிங் அமைச்சரான திரு ஏவா வேலு அவர்களுடைய தரப்பினரும் கட்சியுடைய மிக முக்கியமான உயர்ந்த பதவிகள் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்டையும் இருந்து கொண்டிருக்கு. பல்வேறு முயற்சிகளும் அவங்களும் செய்து கொண்டே இருக்காங்க. இந்த இடத்துல தான் கட்சியுடைய மிக சீனியரான ஐ பெரியசாமி அவர்கள் இருக்காரு. ஸோ பல விஷயங்களும் அவருக்கு அடுத்து தான் அப்படின்னும் கட்சியுடைய தலைமை வந்துட்டு யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வச்சியும் கூட தான் வடக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் துரைமுருகன் அவர்களுடைய தரப்பினர் கூடுதலாக வடக்கு சார்ந்த கட்சியுடைய முக்கியமானவர்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க. அந்த பக்கம் போகாம நம்ம பக்கமே எல்லா பொறுப்புகளும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்களும் ஒரு இடியாப்ப சிக்கல் போல உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. எல்லாமும் சேர்ந்து தான் தருண ஒரு நேரத்தில் இப்படியான ஒரு விமர்சன பேச்சுகளாகவும் அட்டாக் பேச்சுகளாகவும் வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு இந்த பின்னணிகளை தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திமுகவுடைய சீனியர் உடன்பிறப்புகள். ஆனால் இதற்கெல்லாம் திரு துரைமுருகன் அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் அவங்க பாணியில் சொல்லணும்னா வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள் பெரும்பாலானவங்க இதில் துளியளவும் உண்மை கிடையாது. கட்சியில் யாருக்கு எந்த பொறுப்பு அப்படிங்கிறது தலைவர் தான் வந்துட்டு முடிவெடுப்பார். ஸோ அதற்கு இப்போ பேசுவதற்கான வாய்ப்பே கிடையாது. தெற்கு வடக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா பிடிஆர் அவர்கள் இப்போ வந்துட்டு துறையை விமர்சிச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன வடக்கா? அதே நேரத்தில் கூட்டுறவுத்துறையில் மக்கள் வாங்கிய கடன் எல்லாமே விரைவில் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு விடும் அப்படின்னு பெரும்பாலானவங்க கடன் வாங்கினவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் அப்புறம் எப்படிங்க சர்க்கார் நடக்கும்? சர்க்கார் சரியாக நடக்க வேண்டும் என்றால் வாங்கிய கடனை ஒழுங்காக மக்கள் வந்துட்டு திருப்பி தர வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயங்களை அந்த காட்பாடி கூட்டத்தில் கூட்டுறவு துறையை வளர்ச்சி நோக்கில் கொண்டு போகிற வகையில் தான் இயல்பாக துரைமுருகன் அவர்கள் பேசினார். ஸோ எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை என்பதை திரும்ப திரும்ப பதிவு செய்கிறாங்க துரைமுருகன் தரப்பில் இருக்கக்கூடிய அதிதீவிரமான ஆதரவு உடன்பிறப்புகள். ஐபி மீது முன்வைக்கப்படும் மூன்று விமர்சனங்கள். சிட்டிங் சீனியர் அமைச்சரான திரு ஐ பெரியசாமி அவர்கள் மீது மூன்று மிக முக்கியமான விமர்சனங்கள் கட்சிக்குள்ளார உலா வந்து கொண்டே இருக்குங்க தொடர்ச்சியாகவே. அதுல மிக முக்கியமா பார்த்தோம்னா அவர் கட்சியில மிக சீனியர், அதனால எப்பொழுதுமே சீனியர் அப்படிங்கிற ஒரு தொனியிலேயே பெரும்பாலும் நடந்து கொள்வார். இது வந்து ஏனைய ஜூனியர் அமைச்சர்கள் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கும். இரண்டாவது பார்த்தோம்னா அவர் திரு மூக்க அழகிரி அவருடைய டீம்லேருந்து தான் இந்த பக்கம் வந்தார். அந்த ஒரு அந்த சவுத் சார்ந்த அந்த கண்ணோட்டம் கொஞ்சம் கூடுதலாகவே அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறதும் இருக்குங்க. அதே நேரத்தில் ஐ பெரியசாமி அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்களோ அப்படிலாம் கிடையாதுங்க. கட்சிங்கிற ஒரே கண்ணோட்டம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தேர்தலில் வெற்றி அடைஞ்சு அது மட்டும் இல்லாமல் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தேர்தலில் வெற்றி அடைஞ்சவர் தான் ஐ பெரியசாமி அவர்கள். மாவட்டத்தையே கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. சவுத்திலும் பெரும்பாலான வெற்றிகளை சாத்தியப்படுத்தியிருக்காரு. ஸோ அப்படி போகிற போக்கில் ஒரு விமர்சனம் வச்சிட முடியாது அப்படின்னும் பதில் கொடுக்குறாங்க. இவை கடந்து மூன்றாவதாக பார்த்தோம்னா கூட்டுறவுத்துறை ஒதுக்கியதில் தொடக்கத்துலேருந்தே ஐ பெரியசாமி அவர்களுடைய டீமுக்கு
ஒரு பெரிய ஆர்வம் கிடையாது, ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. வளம் இல்லாத துறை வந்து கொடுக்கப்பட்டாச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அதையொட்டி தான் ஒரு மெத்தன போக்கோடு தான் கூட்டுறவு துறையில செயல்பாடுகளும் அந்த டீம் கிட்ட இருந்து கொண்டே இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கடத்தல், ரெய்டு அப்படின்னு பல்வேறு சமாச்சாரங்களும் பொது வெளியிலையும் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த செய்திகள் வளம் வந்து கொண்டே இருந்தது. இவை எல்லாமே ஒரு கெட்ட பெயரை உருவாக்கும். ஸோ கூடுதல் ஆர்வமும் வேகமும் வேணுங்கிற ஒரு வலியுறுத்தலும் இதற்கு பின்னாடி, இப்போ முன்வைக்கப்பட்ட அந்த விமர்சனத்துக்கு பின்னாடி இருக்குங்க. ஸோ இப்படியாகத்தான் ஒரு மூன்று விஷயங்கள் அவரை சுற்றி, அவங்க டீமை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற பொதுவான உடன்பரப்புகள். பாஜக ஹாப்பி ஹாப்பி. திமுகக்குள்ளார அமைச்சர்களே இப்படி ஓபன் டாக் பேசியதை வைத்து பாருங்க, ஆளுங்கட்சிக்குள்ளார எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. அவங்க சிறப்பா செயல்படல, அதனாலதான் அவங்களுடைய அமைச்சர்களே அதை வந்து விமர்சிக்கிறாங்க. அப்ப நாங்க தொடர்ந்து ஆளுங்கட்சியுடைய தவறுகளை விமர்சிப்பது சரிதானே அப்படின்னு இந்த அரசியலையும் முன்னோக்கி எடுத்து போறாங்க பாஜக. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆளுங்கட்சிக்குள்ளார நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் கூட தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கவும் திட்டமிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு வாய்ப்பை திமுகவுடைய அமைச்சர்களே கொடுக்குறாங்களோ அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு இவை எல்லாவற்றையும் குறித்தும் தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். ராட்சசன் பாஜகவா, துரைமுருகன் பேச்சும் திமுக வியூகங்களும். சமீபத்துல திமுகவுடைய ஒரு கூட்டத்துல பேசிய சிட்டிங் சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன், இதுவரை நமக்கு அதிமுக மட்டும்தாங்க எதிரியா இருந்தாங்க, ஆனா இப்ப பாஜக ஒரு ராட்சசன் போல அதிகார பலம் பணபலத்தோடு அவங்க ஒரு பிசாசு மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் நமக்கு முக்கியமான எதிரி. அதனால இந்த எதிரிகளை வீழ்த்த நம்ம அயராது பாடுபட்டு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 வெல்ல வேண்டும் அப்படின்னு கட்டளையும் போட்டிருக்காருங்க. இதை ஒட்டி தான் திமுகவுடைய தலைமை பார்த்தோம்னா பூத் கமிட்டிகளை அமைப்பது, அதை வந்துட்டு இன்னும் விரைவுபடுத்துவது, குறிப்பாக பூத் கமிட்டிகளை வந்துட்டு அதிக அளவில் கொள்கை சார்ந்தவர்களை நியமிப்பது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாணவர் அணி, இளைஞர் அணி, அவங்க வந்து கல்லூரி பள்ளிகள் வரை எல்லா இடங்களையும் போயிட்டு நம்முடைய வகுப்புகளை வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிற பல வழிகாட்டல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. பாஜகவுடைய வேகத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு இது திமுகவுடைய கோட்டை தான் தமிழ்நாடு அப்படின்னு நிரூபிக்கணும். சோ தீயா வேலை பாருங்க அப்படின்னு டாஸ்கும் கொடுத்திருக்கு திமுகவுடைய தலைமை அப்படிங்கிறாங்க சீனியர் உடன்பிறப்புகள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். அனைத்து வயதினருக்கும் மனநோய் சிகிச்சை மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து மீள மருத்துவ சிகிச்சை, 24 மணி நேரமும் அவசர கால ஹோம் பிக்அப் சேவை. தொடர்புக்கு சாதித்யா மருத்துவமனை, பல்லாவரம். Non-stop November offer. Vikatan 7 magazine digital subscription up to 50% offer. Ads-free experience starts from 899 only. Link in description.